இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் வெங்காய கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதை வெறும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாதி அளவுக்கு நான் இந்த அளவுக்கு நான் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காய கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் போல் சோம்பு வச்சு சேர்த்துக்கிறேன். கடாயில் நான் 1/3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு நமக்கு நல்லா பொரியட்டும். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு. நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து 300 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதோடைய 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோடையே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கறியில் வேறு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் 1/4 நல்லா வதங்கிடுச்சு. நான் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்க போகிறேன். அதோடையே பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நமக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இதிலையே நம்ம 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கறி வேக வச்ச தண்ணியவே கொஞ்சம் போல் இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் பச்சை வாடையெல்லாம் இந்த பொடியிலேருந்து போகட்டும். இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நம்ம கறி வேக வச்ச தண்ணி சேர்த்து வதக்கிறப்ப நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் கிரேவி. இப்போ இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச கறியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. அடுப்பு மீடியமாக வச்சு 1/2 மணி நேரம் இது நல்லா வேகட்டும். நம்ம இதையே குக்கரில் செய்கிறதா இருந்தால் எல்லாமே நல்லா கலந்து விட்டு நம்ம குக்கரில் வச்சு விசில் வச்சு நம்ம இறக்கிற வேண்டிதான். நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் செய்கிறேன். நான் முதலையே கொஞ்சம் நேரம் வேக வச்சனால இது நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இப்போ நம்ம மூடி வச்சு 1/20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பச்சை வாடையெல்லாம் போய் சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் முதலையே சேர்க்கக்கூடாது, நமக்கு கசப்பு தட்டிடும். இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வந்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் 1/10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு நல்ல தயாராகிடுச்சு. நம்ம இதையே குக்கரில் செய்யலாம், ஆனால் தண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ சூப்பரான மட்டன் கிரேவி தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.